இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை சிக்கன் கோஃப்தான்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கோஃப்தா பண்றதுக்காக நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கனை நல்ல போன்லெஸ் சிக்கனாக எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, பூண்டு ஒரு 6 பல் பூண்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், பிரெட் க்ரம்ஸ் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணையில் கொஞ்சம் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 முட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் போட்டுட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து உருட்டிக்கலாம். நான் எல்லா பால்ஸையும் நான் உருட்டிட்டேன். இது நல்லா செட் ஆகிறதுக்காக 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் மீடியம் சைஸில் இது மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு இதை அரைக்கணும். இப்போ வெங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் போட்டு நல்லா பொறிச்சு ஃப்ரைட் ஆனியனாக வச்சுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌனிஸாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் பால்ஸ் 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மெதுவாக இந்த பக்கமாக திருப்பி விடலாம். வெந்த சைடு விட்டுட்டு வேகாத சைடு மேலே வர்ற மாதிரி நம்ம திருப்பி விடலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பால்ஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியனை அரைச்சிக்கலாம். நல்லா ஃப்ரைட் ஆனியன் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு இதை மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறோம். ஃப்ரைட் ஆனியனும் தயிரும் போட்டுட்டு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நல்லா நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. இனி கிரேவி பண்ணிக்கலாம். கடாயில் நான் பொறிச்ச ஆயிலவே கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன்.
காய் சூடாயிருச்சு. இப்போ ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், 3 கிராம்பு இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நான் 1 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனும் தயிரும் அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதுவும் நல்லா லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்து இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாலசில் உப்பு போட்டிருக்கோம், குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ சும்மா 2 ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு இந்த மசாலாவை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 200 ml குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பால்ஸை அதில் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் இருக்கட்டும், ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம் அப்புறம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரண்டி வைக்காமல் மெதுவாக அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் கோஃப்தா இப்போ ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கோஃப்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோஃப்தா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு, பரிமாறலாம். இது மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.